அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அதாவது அதிகாலை அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் வலுகுறைந்த கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால கடலோர பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது கடல் பகுதிகளிலிருந்து சிறு சிறு மழை மேயங்கள் நிலப்பகுதிகளுக்குள்ளே ஊடுருவி ஒரு சில இடங்களில் அந்த கடலோரத்தில் மழையை பதிவு செய்யும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. தற்சமயமே பார்த்திங்கனாக்கா சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை ஒட்டிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேயங்கள் திரண்டு காணப்படுகிறது. அதாவது ரொம்ப அதிக அளவுலாம் இல்லை, ஒரு 2-3 மழை மேயங்களை பார்க்க முடியுது ரேடார் படங்களில். இவைகளெல்லாம் மறுபுறம் இருக்க தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓசூர் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயலுகிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் கடந்த குரல் பதிவில் நேற்று இரவு நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் பதிவாகி கொண்டிருந்த அந்த தீவிரமான வலுவான மழை மேயங்கள் தொடர்பாக நம்ம சில விஷயங்களை விவாதித்திருந்தோம். அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா திருவண்ணாமலை நகர பகுதிகளிலும் பரவலாகவே மழை பதிவாகி இருப்பதாகவும் எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்தது. நிறைய இடங்களின் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க வந்திருக்கிறது. முழுமையான மழை அளவுகள் பட்டியலை பொறுத்தவரையில் காலை நேரத்தில் அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் 8:30 மணிக்கு பிறகு வெளியாகும். அதன் பிறகு கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய எழுத்துப்பூர்வமான விரிவான மழை அளவுகள் பட்டியல் அடங்கிய ஒரு பதிவை நமது புதுச்சேரி வேதர்மன் முகநூல் பக்கத்தில் நான் பதிவு செய்கிறேன். இப்பொழுது இந்த குரல் பதிவின் வாயிலாக தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக சில விஷயங்களையும், அது மட்டுமல்லாது அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகள், அதாவது அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாக சில விஷயங்களையும் நாம் விவாதிக்கலாம். இவை தவிர்த்து அடுத்த 24 மணி நேரத்தில், அதாவது இன்று பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் எந்தெந்த இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் மேலோட்டமாக சில விஷயங்களை நாம் விவாதிக்க இருக்கிறோம். வாங்க நேரத்தை விரயமாக்காமல் நம்ம நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த குரல் பதிவை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் ப்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 24/10/2021, அதாவது அக்டோபர் மாதம் 24/2021 வருடம். இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணி ஆகிறது. இன்று தான் உங்களுக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சியானது உருவாக இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகும் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுழற்சியானது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி அது பயணிக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது 25/10/2021 ஆகிய நாளை பார்த்தீர்களேயானால் வடகிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினாலேயே தமிழக கடலோர பகுதிகளில் மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதன் பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தொடங்கிவிட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகும். அவர்கள் அறிவித்திருந்ததைப் போலவே 26ஆம் தேதி வாக்கிலேயே வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அறிவிப்புகள் வெளியாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அந்த சுழற்சியானது மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டு தமிழக கடலோர பகுதிகளில் சிறப்பான மழைப்பொழிவை வழங்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்பதைப் போல நாம் உறுதியாக நம்பலாம். எப்படி இருந்தாலும் அக்டோபர் மாத இறுதி நாட்கள் என்பது தமிழக கடலோர பகுதிகளுக்கு மிகவும் சாதகமான ஒன்றாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் மாற்றுக்கருத்துக்களும் இருக்கப் போவது கிடையாது. இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த குரல் பதிவுகளில் விரிவாக விவாதிக்கலாம். இப்பொழுது இந்த குரல் பதிவின் வாயிலாக தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் தொடர்பாக விவாதிக்க தொடங்கலாம். இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது ஓசூர் சூளகிரி சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேயங்கள் திரண்டு காணப்படுகிறது. பெங்களூரு ஓசூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை மட்டுமல்லாது தருமபுரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் வலுகுறைந்த மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கம்பைநல்லூர் சுற்று வட்டார பகுதிகளில், காரியமங்கலம் சுற்று வட்டார பகுதிகளில், பாலக்கோடு மற்றும் மரந்தள்ளி இவைகளுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய சில இடங்களில் சிறு சிறு மழை மேயங்கள் வலுகுறைந்த நிலையில் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருப்பத்தூர் அருகிலும் வலுகுறைந்த மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நாற்றாம்பள்ளி திருப்பத்தூர் அருகில் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயலுகிறது.
செங்கம் அருகிலும் பார்த்தீங்கன்னாக்க சற்று வழி குறைந்த மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் தரமான மழை பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நேற்று இரவு நேரங்களில் சிறப்பான மழையே பதிவாகி இருக்கிறது. சென்னை புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை ஒட்டிய கடல் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் சிறு சிறு மழை மையங்கள் குவிந்து காணப்படுகிறது, திரண்டு காணப்படுகிறது என்பதைப் போல நீங்கள் இந்த காணொலியின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தீங்களே, அது எந்தெந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மாமல்லபுரம் கல்பாக்கம் அருகே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் சிறிய அளவிலான மழை மேகம் ஒன்று காணப்படுகிறது. அந்த மழை மேகம் எப்படியும் உள்ளே ஊடுருவி மாமல்லபுரம் மற்றும் கல்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளில் மழையை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் பார்த்துருக்கலையானால் மரக்காலம் மற்றும் செய்யூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறிய அளவிலான மழை மேகம் திரண்டு காணப்படுகிறது. புதுச்சேரி மாவட்டத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளிலும் சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் புதுச்சேரி சென்னை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகலாம். சென்னை மாநகரனுடைய வடக்கு பகுதிகளில் திருவொற்றியூர் மற்றும் மாதூர் அருகில் சிறிய அளவிலான மழை மேகம் ஒன்று பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அது மட்டுமல்லாது காட்டுப்பள்ளி, கருங்காலி மற்றும் வயலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் குறிப்பாக அந்த திருவொற்றியூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், மாதூர் சுற்று வட்டார பகுதிகள், அதேபோல் புலிக்கேட்டேரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்கள், குறிப்பாக கருங்காலி, வயலூர் மற்றும் காட்டுப்பள்ளி பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு மணி வாக்கில் உங்கள் பகுதியில் என்ன மாதிரியான வானிலை சூழல் நிலவுனது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மாமல்லபுரம் கல்பாக்கம் சுற்று வட்டார பகுதிகளில் அடுத்த சில நிமிடங்களில் மழை வந்து பதிவாகிவிடும். இவை தவிர்த்து மரக்காலம் மற்றும் செய்யூர் இடப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை ஒட்டிய கடற்பகுதிகளிலும் சிறிய அளவிலான மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது. புதுச்சேரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த மழை மேகம் அப்படியே புதுச்சேரிக்குள்ளே என்றாவாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு எந்த பதில் கிடையாது. புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். அதிகாலை நேரங்களில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த மழை மேகங்கள் எந்த இடங்களில் நெருங்கி அது உள்ளே என்ட்ராகி மழையை வந்து பதிவு செய்தோ அந்தந்த பகுதிகளில் மழை வந்து கிடைக்கும். இது அங்குன்றும் இங்குன்றுமாக தான் அந்த மழையானது பதிவாகும். அதே போல் நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை பதிவாகலாம். தற்சமயமே பார்த்திங்கனாக்கா கோடியக்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கடல் பகுதிகளில் மிக சிறிய அளவிலான மழை மேகம் ஒன்று உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது. கோடியக்கரையை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் அடுத்த சில நிமிடங்களில் மழை பதிவாகலாம். அதே போல் பார்த்தீர்களேயானால் மணமேல்குடிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் சிறிய அளவிலான மழை மேகம் ஒன்று திரண்டு காணப்படுகிறது. இது இப்படி தான் இருக்கும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த கடல் பகுதிகளிலிருந்து சிறு சிறு மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவி அந்த கடலோர பகுதிகளில் அங்கும் இங்குமாக மழையை வந்து பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில். அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். நான் என்ன சொல்ல வரேனாக்கா அனைத்து இடங்களிலும் இதே போன்ற காலகட்டத்தில் நீங்கள் கடலோர பகுதிகளில் மழையை எதிர்பார்க்காதீங்க. தற்காலிகமாக இப்போது கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் வந்து அனுபவித்துக் கொள்ளுங்கள். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த சுழற்சி நெருங்கும்பொழுது தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கத்தினால நமக்கு சிறப்பான மழை கிடைக்க இருக்கிறது. இப்போ கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாம்பிள் தான். இது வந்து வலுகுறைந்த கிழக்கு திசை காற்று தான். இதனுடைய தாக்கத்தினால் எந்த அளவிற்கு சிறு சிறு மழை மேகங்களை உள்ளே ஊடுருவி மழையை பதிவு செய்கிறதோ அதனை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். சில இடங்களில் சில நிமிட வலுவான மழையும் பதிவாகலாம். சில இடங்களில் பார்த்திங்கன்னாக்கா சாரல் துடல் பதிவாகலாம். லேசானது முதல் மிதமான மழை பதிவாகலாம். அது வந்து அந்த மழை மேகங்களினுடைய தன்மையை பொறுத்தது. அவை சிறிய சிறிய மழை மேகங்கள் ஒரு சில நிமிட மழை அல்லது சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு நல்ல மழையை அது வந்து பதிவு செய்யக்கூடும். அது அந்த மழை மேகங்களுடைய தன்மையை பொறுத்தது தான். அதையும் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஸோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை வந்து பதிவாகலாம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் அவற்றை நான் பகிர்ந்து கொண்டு விட்டு இப்பொழுது அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான மேலோட்டமான தகவல்களை நாம் பார்க்க தொடங்கலாம். இப்போ அடுத்த 24 மணி நேரம்னு பார்க்கும்பொழுது அது இந்த வடகடலோர மாவட்ட மழை வாய்ப்புகள் மற்றும் கடலோர பகுதிகளின் மழை வாய்ப்புகளும் உள்ளடக்கியது தான். இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் செஞ்ச மாதிரி கடலோர பகுதிகளிலிருந்து சிறு சிறு மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவி காலை நேரங்களில், அதாவது அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் நம்ம கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் அங்குமிங்குமாக மழையை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உள் மாவட்டங்களில் மழையின் அளவு அதிகரிக்க தொடங்கும். பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மதுரை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மழை பதிவாகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளை ஒட்டிய சில இடங்களிலும் வெப்பசலனமடை அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாழ்பாறை சுற்று வட்டார பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வந்து பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கிறது.
கோவை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திலே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அதாவது மேற்கு மற்றும் மேற்கோள் மாவட்டங்களில் மழை பதிவாகலாம். உட்பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் சில இடங்களில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஈரோடு மாவட்ட பகுதிகளில், சேலம் மாவட்ட பகுதிகளில், இம்முறை பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளிலும் நிச்சயமாக சில இடங்களில் ஓரளவு குறிப்பிட்டு கூறும்படியான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்தில் பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். இவை தவிர்த்து திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். அடுத்த 24 மணி நேரத்திலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். உள் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். திருச்சி மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். டெல்டா மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பாக பிற்பகல் நேர குரல் பதிவில் நம்ம மிக விரிவாக விவாதிக்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழக உட்பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் கடல் பகுதிகளிலிருந்து சிறு சிறு மழை மேகங்களை ஊடுருவி அங்குமிங்குமாக மழையை பதிவு செய்யும் அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை தவிர்த்து நாம் அதிகமாக கவனித்து கொண்டிருப்பது, நாளை முதல் கிழக்கு திசை காற்றின் ஊடுருவலின் காரணமாக நமக்கு மழை கிடைக்க இருக்கிறது. அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக மிக பிரகாசமாகவே இருக்கிறது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு முதல் சுற்று தீவிரத்தன்மை அடையக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில், அதாவது இந்த மாத இறுதியில், வடகடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகள் உட்பட கடலோர பகுதிகளில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இது தொடர்பாக நம்ம நிறைய விஷயங்களை விவாதிக்க வேண்டியது இருக்குது. வடகிழக்கு பருவமழை தொடர்பான என்னுடைய முழுமையான அறிக்கையை நான் வந்து பதிவு பண்ணிட்டேன். அந்த அறிக்கையானது நமது இணையதளமான tamilnaduweather.com இணையதளத்திலும் இருக்கிறது. நமது முகநூல் பக்கமான புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்திலும் இருக்கிறது. உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுனாக்கா நீங்கள் அந்த இணையதளங்களில் போய் தெரிஞ்சுக்கலாம். அவைகள் என்னுடைய இணைப்பு முகவரிகளை டிஸ்கிரிப்ஷனில் என்னால் கொடுக்க முடியுமா தெரில இந்த நேரத்தில். இது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரம். இப்பொழுது நான் வழங்கியிருக்கக்கூடிய தகவல்களே உங்களுக்கு போதுமானது என்று நான் நினைக்கிறேன். மேலும் பல விஷயங்களை நம்ம காலை நேரத்தில் அல்லது பிற்பகல் நேரத்தில் விவாதித்து கொள்ளலாம். இடையில் ஒரு முறை நேரலையில் வர்றதற்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில். இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கோம். ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான் தொடர்களே. வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.